யானை எந்த பருவத்தில் அதிகமான யானைக்கு வந்து அதுக்கு பருவம் அப்படின்றதெல்லாம் அதுக்கு தேவையில்லை. இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கக்கூடிய ஒரு பருவம். ஏன்னா நினைக்க நாங்கள் காயெல்லாம் எடுத்தோம். யானை பசிக்கு சோழ பொரியா விடுமாங்களே, இதெல்லாம் அது இதே நம்ம காய் இன்னைக்கு நாங்கள் எடுத்துட்டோம் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இப்போ இங்கனக்குல ஒரு காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தா இருக்கு பாருங்க, இங்கே ஒரு காய் இருக்கும், இங்கே கரெக்டாக ஒரு அடி கேப் கொத்து கொத்தா இருக்கும், கொத்து கொத்தா அப்படி ஃபுல்லாக ஸ்கொயர் ஸ்கொயராக கட்டம் கட்டமாக அப்படியே அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இன்னைக்கு காய் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, யானை வந்து இப்போ பிடுங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தா இருக்கு பாருங்க, இப்படி பிடிச்சிட்டு இப்படியே மேலே கையை உள்ளே கொடுத்து ஒரு இல்லை வெளுத்துச்சுன்னா கரெக்டாக 10 அடி ரவுண்டுக்கு தாராளமாக இருக்கும், மொத்தம் வக்கீல் அரைக்கிறோம். ரெண்டாவது வந்து இப்போ அது இருக்கிற ஹைட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த இப்போ எங்களுக்கு மெயினான டேமேஜ் காய் டேமேஜ் ஆனால் கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணிடுவோம். இந்த இப்போ இந்த இதற்கு பார்த்தீங்களா, இந்த இதை அப்படியே என்ன செஞ்சிடும், இது அந்த ஹைட்டுக்கு இதுக்கு மேலே இப்படி ஏறுதில்ல, அப்படி இது இப்படி சாஞ்சவொடனே இது என்ன அப்படி அப்படி கீழே எப்படி இறங்கிடும், இறங்குது பார்த்தீங்களா, அப்படியே தொங்கிடும். அடுத்து அப்படியே உள்ள இப்போ இங்கேருந்து ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் எல்லாம் இறங்கும்போது கீழே படுத்துரும்.